Hi friends, welcome to PRAJINVIRUZ YouTube channel. So in this video, we will talk about HAYDAY game or gameplay. So in this video, we will talk about school. Part 1, Part 2, and the Mari on the Poland Rica. அப்புறம் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். சரி போங்க, நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெடே கேமு. இதில் டாம்னு வந்து ஒருத்தன் இருப்பான், நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் அவன் வந்து செய்வான். ஸோ அவனை வந்து நீங்கள் டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், இல்லைனா அப்பப்போ ஈவெண்ட் வந்து விடுவாங்க, அப்போ வந்து நீங்கள் அவனை ஃப்ரீயாக கூட வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது இவனோட யூஸ் என்னென்னா வந்து இப்போ உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வந்து தேவைப்படுதுன்னா இவன்கிட்ட சொல்லி வந்து நீங்கள் கேமில் வந்து வாங்கிக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியான விலையிலையும் வந்து இவன் வந்து கொடுப்பான். நீங்கள் அதிகமான விலையில் சேல் பண்ணி உங்கள் கேம் காயினை வந்து அதிகப்படுத்தலாம். ஸோ வந்து இப்போ நான் ஏற்கனவே இன்னொரு பூஸ்டர் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கனால இப்போ இவனை வந்து என்னால் ஆக்டிவேட் பண்ண வந்து முடியாது. ஸோ அது ஏற்கனவே இருந்த பூஸ்டர் வேணான்னு நினச்சிங்கன்னா அது வந்து ட்ராஸுங்கிற ஆப்ஷன் கொடுத்து இது பண்ணிக்கலாம். இல்லை இந்த டாமே எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ட்ராஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அவன் காணாமல் போயிடுவான். அதுக்கப்புறம் வந்து புதுசாக தான் நீங்கள் வாங்குற மாதிரி வந்திருக்கும். அடுத்து இந்த நியூஸ் பேப்பர் மூலமா உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அந்த கேம்லேருந்து. ஸோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு உங்களால் வந்து சீக்கிரம் வந்து அந்த ஆர்டர் மேக் பண்ண முடியலன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து சேல் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க ஆர்டர் கொடுத்தது போக, நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம் கைஸ். ஸோ இப்போ வந்து ஈவெண்ட் வந்து போயிட்டுருக்கு. என்னென்னா வந்து நான் இந்த வீடியோ எப்படியும் வந்து உங்களுக்கு சண்டே தான் வந்து வரும், நான் இது சாட்டர்டே வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஈவெண்ட் வந்து இருக்காது, உங்களுக்கு தினமும் ஒவ்வொரு ஈவெண்ட் வந்து போகும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் நேரம் விளையாண்டிங்கன்னா கூட கொஞ்சம் நாள்லேயே உங்களுக்கு அதிக லெவல் வந்து வந்துடும். ப்ளஸ் இந்த பிரேஸ்லெட்டு அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து உங்களுக்கு லெவல் வந்து கொஞ்சம் அதிகமானதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. ப்ளஸ் அது வந்து ரேட்டும் வந்து அதிகமாக இருக்கும், கேம் காயினும் அதிகமாக இருக்கும். எல்லாமே நீங்கள் வந்து பொருட்கள் வந்து கேம் காயின் வச்சு தான் வாங்குற மாதிரி இருக்கும். சிறப்பாங்க கைஸ், வேறு ஏதாவது பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆர்டர் தான். அதாவது இந்த ஆர்டருக்கு தேவையான பொருட்கள் தான் நீங்கள் விலையை வச்சு வந்து எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாப்கார்ன் வந்து மிஷின் வந்து பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு தேவையான பாப்கார்ன் வந்து ஆர்டரில் வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ நான் அந்த டச் பண்ண போர்டில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆர்டர் இருக்குன்னு வந்து காமிப்பாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்குங்க. இப்போ எனக்கு இந்த மாதிரி ஆர்டர்லாம் வந்து இருக்குது. இதெல்லாம் நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து காயின்ஸும் தருவாங்க, ப்ளஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பி அப்படிங்கிற ஒரு பவரும் தருவாங்க. அதை வச்சு தான் வந்து நீங்கள் வந்து இது பண்ண லெவலை வந்து ஏற்றுற மாதிரி வந்து இருக்கும். ஃப்ரீ ஃபயரில் எப்படி வந்து நீங்கள் கேம் விளையாண்டால் தான் உங்களுக்கு வந்து லெவல் ஏறுமோ அதே மாதிரி இதில் வந்து இந்த எக்ஸ்பி கலெக்ட் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து ஏறும். இது வந்து டைரி ஃபார்மிங், அதாவது வந்து உங்களுக்கு சீஸ் அந்த மாதிரி அது வந்து பொருட்கள்லாம் வந்து இங்கே வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து பேக்கரி வந்து பார்க்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி முஃபின் ப்ளஸ் குக்கி ப்ரெட்டு இந்த மாதிரி இதெல்லாம் உருவாக்கிக்கலாம். மேக்ஸிமம் ப்ரெட்டு வந்து இந்த பீஸா பர்கர் அந்த மாதிரிலாம் அதில் இருக்காது, ப்ளஸ் ஆனால் பர்கர் வந்து இருக்கும் அதில், அது வந்து நீங்கள் உருவாக்கிக்கலாம். பீஸாவும் வந்து இருக்குது, அதை நான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த பார்ட் 2ல வந்து காட்டுறேன் எங்கெங்கே இருக்குன்ட்டு. வேறு யாராவது இந்த கேம் வந்து விளையாண்டுட்டுருக்கீங்களாங்க அந்த கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்து வந்து லூமிங் மிஷின் வந்து பார்த்தோம். இப்போ லூமிங் மிஷினில் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். எல்லாமே இதில் வந்து தேவையான பொருட்கள் தான். அடுத்து வந்து இந்த மாதிரி இங்கே வந்து ரெண்டு ஹார்ஸ் வந்து நீங்கள் வந்து எத்தனை ஹார்ஸ் வாங்கி விடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வந்து ஹார்ஸ்க்கு வந்து கேரட் போடணும். போட்டு வந்து அது வந்து சில டைமில் தூங்கிடும், நீங்கள் போய்ட்டு விசில் அடித்து எழுப்பணும். அதுக்கும் உங்களுக்கு வந்து பாயிண்ட் கொடுப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பெட்ஸ் எல்லாமே வளர்த்துக்கலாம். அது ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு பெட்ஸுன்னு வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் எவ்வளோ சீக்கிரம் வந்து ரிப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ணுறேன். ஸோ அடுத்து இதில் இருக்கிற பெட்ஸ் எல்லாம் இதெல்லாம் தாங்க கைஸ். அடுத்து பக்கத்து டவுன்லேருந்துலாம் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் கேட்டு வருவாங்க. உங்கள்கிட்ட வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா நோன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றலாம். ப்ளஸ் அடுத்தது வந்து இது வந்து ஸ்டோரேஜ் பாயிண்ட்டு, நீங்கள் இது வரலாம் என்னென்ன இது வந்து மேக் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வந்து இங்கே இருக்கும். உங்களுக்கு இந்த இடம் பத்தலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கணும். அடுத்து இதெல்லாம் நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண பொருட்கள், பொட்டேட்டோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். அது நீங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணணும். அடுத்து இது வந்து கேக் ஓவன், இதில் வந்து கேக்குக்கு வந்து ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த போர்டில் போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன இது ஆர்டர்னு வந்து இருக்கும். அப்புறம் அதில் நிறையா வந்து இது இருக்குது கைஸ். ப்ளஸ் வந்து இதில் கோல்டு பார் அதெல்லாம் எல்லாமே ஆர்டர் தான். ஆர்டர் கொடுத்தும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், ப்ளஸ் வந்து நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி வந்து ஏர்ன் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு தேவையான இதெல்லாம் எல்லாமே ஆர்டர் தான். இதில் முக்கிய முக்கியமாக திருப்பி சொல்கிறேன், நீங்கள் ஆர்டர் வந்து முடிச்சிங்கன்னாவே ஈஸியாக லெவலில் வந்து இது பண்ணலாம். ப்ளஸ் பெட் வளர்க்கணும், அங்கே வந்து மைன் வந்து இருக்கும். மைன் வந்து உங்களுக்கு என்ன எதுக்குன்னா அந்த கோல்டு பாரோட அந்த இதெல்லாம் இருக்கும், அதை வச்சு தான் நீங்கள் அதை உருக்கி எடுக்கணும்.
இந்த கோல்டு பார் உருவாக்குற மிஷின் வந்து எவ்வளோனா 22,000. அதை நீங்கள் வந்து கேம் இதுக்கு வந்து வாங்கணும். ப்ளஸ் இதுதான் ஆர்டர், போட் ஆர்டரு. இதில் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ஹெல்ப் கேட்கலாம். உங்கள் ஃபார்மை வந்து எத்தனை பேர் விசிட் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க. இது வந்து டைம் வந்து கொடுத்துருப்பாங்க, 15 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும், நான் போட்டு வந்து போயிடும். இதுலேயும் நீங்கள் எல்லா விதமான இதுலேயும் வந்து ஏர்ன் பண்ணலாம். இது வந்து நெய்பர்ஹுட்டு, அதாவது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கேட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஃப்ரீ ஃபயரில் எப்படி கிளானில் ஃப்ரீ ஃபயரில் எப்படி கில்டு இருக்கோ இதில் வந்து அந்த மாதிரி தான். அடுத்து இதுலேயும் வந்து நீங்கள் வந்து இது வந்து டவுன் கிடையாது, இது ஒவ்வொரு டைம் ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட் வந்து கொடுப்பாங்க, அது மூலியமாகவும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். இதில் உங்கள் கொடுத்துருக்க டாஸ்க் மூலியமாகவும் நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து ஸ்பின் பண்ணியும் வந்து ஏர்ன் பண்ணணும். ஸோ இதில் வந்து டோக்கன் வந்து எப்படி நீங்கள் இது பண்ணணுன்னா, அதில் இருக்க அனிமல்ஸை வந்து பிடிக்கணும், பக்கத்தில் தான் இருக்கும். அதுக்கு பெட்ரோல் கேன் வந்து தேவைப்படும், அந்த பெட்ரோல் ஸ்பின் வந்து ஒரு நாளைக்கு ஃப்ரீ வந்து கொடுப்பாங்க. ப்ளஸ் டாஸ்க் முடிச்சிங்கன்னா இன்னொரு டைம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும், அது மூலியமாக தான் கைஸ் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ அடுத்து இந்த டாம் வந்து எப்படி வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூலியமாக தான் கிடைக்கும், இங்கே பாருங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு அந்த நெய்பர்ஹுட்டு சொன்னேன் இல்லை கைஸ், அதில் வந்து டாஸ்க்கும் வந்து கொடுத்துருப்பாங்க, அது மூலியமாகவும் உங்களுக்கு சில டைம் கிடைக்கும், சில டைம் கிடைக்காமல் போகும். இதில் நீங்கள் 1000 டோக்கனுக்கு மேலே ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா இது இன்னும் ஒரு நாளில் முடிஞ்சிடும், அப்போ முடியும் போது நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். முடிஞ்சு மீதி இருக்கிற டோக்கன் வந்து பிக்கி பேங்க்கில் வந்து சேர்ந்துடும். அடுத்த டைம் இன்னொரு ஈவெண்ட் வரும்போது வந்து உங்களுக்கு டோக்கன் பத்தலைன்னா நீங்கள் பிக்கி பேங்க்கை உடச்சி அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ எப்பயும் நடக்கிற மாதிரி தான் இது. ஸோ அடுத்து வந்து நம்ம திரும்பி இதிலையே பார்க்கலாம். இதுதாங்க இதில் இருக்கிறது முக்கியமானது. ஸோ இன்னும் ஒன்று ரெண்டு இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ எப்படி வந்து இன்னொரு விதமாக வேறு எப்படி வந்து அந்த டாமை வந்து ஃப்ரீயாக அந்த கார்டு வந்து வாங்குறது அப்படிங்கிறத இப்போ வாங்க பார்க்கலாம். ப்ளஸ் ஐஸ்கிரீம் மிஷின் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நான் அடுத்து நான் அந்த ஃபார்ம் பாஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு பாருங்கள் கொடுத்துருக்காங்க, இந்த மாதத்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கு வந்து இதுக்கும் டாஸ்க் வந்து இருக்குது, ஒவ்வொரு டாஸ்க்கும் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸோட டெவலப்பர் தான் இதையும் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது முன்னாடியே வந்துருச்சு, நான் இப்போ ஒரு 6 மந்த்தாக விளாண்டுட்டுருக்கேன் அதை. ஸோ அதே மாதிரி நீங்களும் விளாடுங்க கைஸ். இப்போ இது உங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு டாஸ்க் வந்து நான் முடிச்சு காட்டுறேன், பிளான்ட் டூ ஃப்ரூட் ட்ரீஸ்னு வந்து இருக்குது. ஸோ அது நீங்கள் 2 ஃப்ரூட் ட்ரீ வந்து இது பண்ணிங்கன்னா 5 டோக்கன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, அது மூலியமாக உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு எங்கே இடம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் சொன்னதெல்லாம் இது பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஈஸியாக வந்து காயின் வந்து ஏர்ன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் கைஸ், இப்போ நான் வந்து 2 இது கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ அந்த கோழி வந்து நகருது. அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து பண்ணணும். இந்த மாதிரி டாஸ்க் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க, 5-5 டாஸ்க்கு. நீங்கள் அதை வந்து முடிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இதில் கிளைம் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதே மாதிரி ஆர்டர் அப்பப்போ வந்து கிளைம் பண்ணிக்கோங்க கைஸ். ப்ளஸ் இதில் வந்து நீங்கள் லெவலை வந்து சீக்கிரம் ஏற்றணுன்னா அந்த எக்ஸ்பியை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து பிடிச்சிக்குங்க. பிடிச்சிக்க தேவையில்ல, அதுவே வந்து கொடுப்பாங்க. அப்பப்போ வந்து கரெக்டாக கலெக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இதாங்க என்னோட ஐடி, யாராவது விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா ரெக்யூஸ் கொடுங்க. அடுத்து இன்னொன்று இருக்குது காய்ஸ், அதை வாங்க இப்போ நம்ம வந்து போய் பார்க்கலாம். இதாங்க இஸ் அந்த நான் சொன்ன வந்து இன்னொரு இது, இதில் நீங்கள் ரெக்யூஸ் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். முன்னாடியே சொன்னது தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு தடவை ரிமைண்ட் பண்ணுறேன். இதில் வந்து தேவையான பொருட்கள் உங்களுக்கு இப்போ உங்களால் வந்து மேக் பண்ண முடியல, கம்மியான டைம் தான் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் இந்த நெய்பர்ஹுட்டில் அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து நீங்கள் கேட்டு வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விளையாண்டுட்டு இருந்தால் தான் உங்களால் வாங்க முடியும். அடுத்து வந்து இது வந்து நெய்பர்ஹுட் டெர்பி, அதாவது வந்து கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் எப்படி வார் வருமோ இது வந்து தினமும் வந்து இருக்கும். 1-2 நாள் கேப் விட்டு 1-2 நாள் விட்டு விட்டு வந்து இருக்கும். இதில் வந்து நீங்கள் எந்தளவு டாஸ்க் முடிக்கிறீங்களோ எல்லாமே இதில் டாஸ்க்கு தான். டாஸ்க் முடிக்க முடிக்க உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து கொடுப்பாங்க, நீங்கள் வேணா கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து டவுனு, இதுலேருந்து தான் அந்த டவுன் விசிட்டர் வந்து நான் சொன்னேன். அவங்க வந்து பொருட்கள் வந்து கேட்பாங்க, நீங்கள் கொடுத்தோம் அது மூலியமாகவே எக்ஸ்பி ப்ளஸ் காயின் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த டவுன் வந்து அன்லாக் பண்ணுறதுக்கும் நீங்கள் எல்லாமே இதில் காயின் தான். ஒவ்வொரு பொருட்கள் வாங்கிறதுக்கும் நீங்கள் வந்து நிறைய நாள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு அதிகமாக வந்து காயின் வந்து கொடுப்பாங்க, அது மூலியமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இப்போ வாங்க நம்ம வந்து என்னோடய ஹோம் வில்லேஜுக்கு வந்து போகலாம். எப்படி கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் 2 இடம் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் அப்படி தான். நீங்கள் எந்தளவுக்கு சீக்கிரம் சீக்கிரம் லெவல் ஏற்றுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு புது புது மிஷின்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க அவங்க கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்காரங்களே. ப்ளஸ் இது வந்து நியூஸ் பேப்பரில் வந்து ஆட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்களும் வந்து ஆட் கொடுக்கலாம். 7th லெவலுக்கு தாண்டிட்டிங்கனாவே வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்க பொருட்களை கொடுத்துட்டும் நீங்கள் காசாக வந்து வாங்கிக்கலாம். அடுத்து இது வந்து மீன் பிடிக்கிற இடம், அது இது வந்து இந்த இடத்த அன்லாக் பண்ணுறதுக்கு போட்டை வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும். அதாவது போட்டு வந்து உடஞ்சி போயிருக்கும், ரிப்பேர் பண்ணணும். கிளாஸ் ஆஃப் லென்ஸில் இருக்கிற மாதிரி தான் அந்த போட் ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான். ஃபிஷ் நெட் போட்டும் நீங்கள் வந்து மீன் பிடிக்கலாம். பட் ஆனால் இது வந்து இன்னொரு இது வந்து இதில் வந்து எப்படி சொல்கிறது, வாய்வெல்லாம் குளறது கைஸ். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி
நீங்கள் மண்புழு வந்து உருவாக்கி தான் வந்து மீன் பிடிக்க முடியும். அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். நீங்கள் மீன் பிடிக்கிற மூலியமாகவும் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து டைமண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம். எப்படின்னா வந்து ஒவ்வொரு ரேரான மீனை பிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து டைமண்ட் வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட் லெவலுக்கு ஃபஸ்ட்டு, அதை மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமான கிலோ உள்ள மீனை வந்து பிடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு டைமண்ட் வந்து கிடைக்கும். அது மூலியமாக தான் நானே வந்து கிட்டத்தட்ட 161 டைமண்ட்ஸ் வந்து எடுத்தேன். ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு பார்ட் 2 வீடியோ வேணுமான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நாளைக்கு ஒரு பார்ட் 2 வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாபாய், டாட்டா.